रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयां मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहता तदितराणि तृणाय वेणे अस्मद्गुरोर्भगवतो सुदीर्घसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परामकुसुमणिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदंशी षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवणिदिनाडेन्द्रुम् तेङ्कुरुहूरेन्द्रुम् मरुविणियवन्पुरुणलेन्द्रुम् अरुमरैहळ् अन्दादिसेयदान् अडीणयै एप्पोळुदुम् सिन्धियाय नेञ्जे तुळिन्दु मनत्तालुम् वायालुम् वन्कुरुहूर् वेणुमिरत्तार एल्ला तिरिञ्जेन् தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா ஆண் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் வரைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்கவிரே நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாயி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தற்றேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்யா ஸ்ருதி சிரசூர்யுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्य हर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठहरिनामानमहं प्रपद्ये மல்லிகை கமல் தன்றல் திருவாய்மொழியிலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செய்யும் போது மிகவும் ஆழமான அர்த்தங்கள் பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவனுடைய அருள் பெறும் போதரிதான் அவ்வருள் அல்லன் அருளும் அல்ல அவன் அருள் பெருமளவு ஆவின் இல்லாது அடுப்பகல் மாலையும் நெஞ்சும் காணேன் அப்படின்னு வரிகள்லாம் சேவிக்கும் போது பாராயணம் பண்ணும்போது எத்தனை ஆச்சரியமாக இருக்கு. அவன் அருள் அல்லனா அருளும் அல்ல என்பதெல்லாம் சாதிக்கும் போது நம்ம மனசிலேயே எம்பெருமானுடைய கருணையினுடைய ஒரு பெருமை ஓரளவு புரிய ஆரம்பிக்கிறது. அதே சமயத்திலே ஆழ்வார் அந்த நாயிகா பாவத்திலே சிருங்கார ரசத்தினுடைய ஒரு உன்னதமான நிலையிலே இருக்கிறார் அப்படிங்கிறதும் அந்த பாசுரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆவியின் பரமல்ல வகைகளாலோ என்று தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லக்கூடிய ஆழ்வார் எம்பெருமான் தன்னோடு சம்சேஷ தசையிலே அவன் செய்து காட்டு அருளின அவனுடைய திவ்ய லீலைகளையும் திவ்ய குணங்களையும் எல்லாவற்றையும் இப்படியே மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். தூயம் புல்லுடை தெய்வவண்டு துதைந்தவெம் பெண்மயம் பூவிதாலோ அப்படின்னும் தண்ணீரன் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து எம்மை இட்டகல் கண்ணன் கல்வன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஆழ்வார் இப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நாயிகா பாவங்கிறது ஒரு பாவம்தான். ஆழ்வார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா நமக்கே தெரியும் சுவாபதேசத்துல எம்பெருமான் நமக்கெல்லாம் நாயகன், நாமெல்லாம் ஸ்திரீ பிராய மிதம் ஜெகத்தை என்று சொல்லுகிற ரீதியிலே எம்பெருமானோடு சேர்ந்து குடும்பம் நடத்தி இருக்கக்கூடிய நாயிகைகள். அப்போ எம்பெருமானோடு சேர்ந்து குடும்பம் நடத்தும் போது எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அது பெரிய துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கு
அப்ப எம்பெருமானோடு சேர்ந்து இருந்த திசையிலே இருந்த நிலை எல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர அந்த பழைய நினைவுகள் எம்பெருமானோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ணி கொண்டே இருந்தவர் இந்த கைங்கரியம் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு அந்த பழைய நினைவு எல்லாம் மொத்தமுமே வருமா அப்போ அந்த நினைவிலே அந்த விரக வியசனத்திலே ஆழ்வார் பாடுகிற பாட்டு ஒரு நாயிகாபாவம் அப்படின்னு சொன்னா நாயிகையானவள் எப்படியானால் நாயகனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாளோ அந்த மாதிரியாக எம்பெருமானுக்காக நம்ம நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இதுல எம்பெருமானுடைய பிரீதி அப்படிங்கிறது பரம உத்தேசமாக இருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்னா நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அதை கைங்கரியமாக நினைத்து எம்பெருமானுக்காகவே செய்யறோம் சலுகை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு தலியை பண்ணி சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்து இன்னும் நாம் செய்யக்கூடிய நித்திய கர்மா அனுஷ்டானங்கள் கோயில் கைங்கரியங்கள் உட்பட எல்லாத்துலையுமே பகவத் சம்பந்தம் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும் எப்படியானால் நாயகை செய்யக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்களிலுமே நாயக சம்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நாயகனுக்காக அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ஆழ்வார் பார்க்கிறார் அப்போ அதில் நாயகனுடைய பிரீத்தி உத்தேசமாக இருக்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய பிரீத்தி அப்படிங்கிறது நமக்கு உத்தேசமா இருக்கும் எம்பெருமான் அப்படி பிரீத்தோடு நடந்து கொண்டானா இப்படி எம்பெருமான் பிரீத்தோடு நடந்து கொண்டான் இப்ப நடக்கலை அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சினா நம்மை கைங்கரியத்திலே ஏற்றுக்கொண்டான் இப்ப கைங்கரியத்திலிருந்து நம்மை விட்டு விட்டான் அதான் அதை தான் சொல்றார் அகல் கல்வன் அப்படின்னு சொல்றார் அகன்று போனவன் அகல் கண்ணன் கல்வன் அந்த மாதிரி என்னை கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டு என்னாலே அவன் திருப்தியானான் என்னாலே அவன் பிரீத்தனானான் இப்பொழுது என்னை விட்டு விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது கைங்கரியத்தினாலே எம்பெருமான் பிரீத்தனானான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரியும் அவனுக்கு பிரீத்தி வந்தது அப்படிங்கிறது எப்படி புரியும் கேட்டா அது நமக்கு ஓரளவுக்கு புரியும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி நமக்கும் திருப்தி இருக்கும் எம்பெருமானுக்கும் பிரீத்தி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எம்பெருமான் நம்மை கைங்கரியத்திலே மேலும் மேலும் ஈடுபடுத்துறபடினாலேயே அது நன்னாக புரியும் ஆகா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு வேணும் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார் என்பதாக தெரிகிறது ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது அதுல ஏழாவது பாசுரம் ஆருக்கண் சொல்லுகேன் அன்னமேறுகள் ஆறுயிரளவன்றை கூறு தன் வாடை காருக்கும் மேனினம் கண்ணன் கல்வம் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அவன் கணத்தே சீருற்ற வகிர்புகழ் யாழ் நரம்பு பஞ்சவன் தன் பசுஞ்சாந்தனைந்து போருற்ற வாடை தன் மல்லிகை பூ புதுமண முகந்து கொண்டெறியுமாலும் ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்காள் அன்னமீர்காள் நான் யாருக்கு என் சொல்லுகே நான் யாரிடம் சொல்லுவேன் எதை சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம் யாரிடம் நான் போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்வேன் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருந்தால் அவளிடம் சொல்லலாம் அவ எப்படி இருக்கும்னா என்னை போலே பகவத் விஷயத்துல ஈடுபட்டவர்களாக இருக்கணும் என்னை போலே பகவானை பிரிந்து தானும் கஷ்டப்படுபவர்களா இருக்கணும் அப்படிப்பட்டவாளுக்கு தானே என் கஷ்டம் சொல்லணும் நம்ம கஷ்டத்தை நம்ம ஒருத்தட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்ட மாதிரி கஷ்டம் யாருக்கு இருக்கோ அவ கிட்ட சொன்னாதான் நம்ம கஷ்டம் அவளுக்கு புரியும் இல்லாம இருக்கிற ஆள்கிட்ட சொன்னா புரியாது சுகமா இருக்கவாள்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னா அவளுக்கு அது புரியாது இதே மாதிரி கஷ்டப்பட்டவாளா இருக்கணும் இந்த கஷ்டத்தை உணர்பவர்களாக இருக்கணும் அவ கிட்ட சொன்னாதான் அவளுக்கு தான் இந்த கஷ்டம் புரியும் லோகத்திலே இப்படிதான் லோகத்திலே இல்லாட்டா இந்த கஷ்டங்கிறது புரியாது நான் யாருக்கு சொல்வேன் என்னை போலே எம்பெருமானை பிரிந்து வியசனப்படுபவர்கள் எம்பெருமானம் ஈடுபவர்கள் இருந்தால் ஈடுபடுபவர்கள் இருந்தால் அவளிடம் சொல்லலாம் அதே மாதிரி என் சொல்லுகேன் ஆருக்கு என் சொல்லுகேன் ஏன்னா என்ன விஷயத்தை சொல்வேன் மற்றவர்களிடம் இது அனுபவிக்க வேத்தியமான என்னுடைய வசனங்களையும் சொல்ற நான் என்னன்னு சொல்வேன் இது அதாவது சில கஷ்டங்கள்ல அனுபவத்துல மட்டும்தான் தெரியும் மற்றபடி சொல்லலாம் அவ்வளவுதான் சொன்னா இந்த அளவு சொல்லலாம் ஓரளவுதான் சொல்லலாம் சொன்னா புரியுமானா ஓரளவு தான் புரியும் அது மாதிரி என் கஷ்டம் வாழ்க்கைன்னா ஓரளவு தான் புரியும் ஏன்னா இது அனுபவிக்க வேத்தியம் என்ன பிரசவ வேதா அப்படிங்கிற பிரசவ வேதனைங்கிறது லோகத்திலே பெரிய துக்கம் லோகத்துல வேதனை சரீரத்துல வரக்கூடிய வேதனையிலே
மிகவும் அதிகமானது அப்படின்னு சொல்றா. ஆனா அது ஆண்களுக்கு என்ன தெரியும், சொன்னா அப்படி இருக்கும் வேதனை இருக்கும்னு அவ்வளவுதானே தெரியும் அவர்களுக்கு, அவ கஷ்டப்பட்டவா கிடையாதே. அந்த மாதிரி என் கஷ்டம் நான் யாருக்கு போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன். இந்த கஷ்டத்தை அனுபவத்துல மாத்திரம்தான் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும், தவிர வேற எந்த விதத்துல புரிஞ்சுக்க முடியும், இதை நான் என்னன்னு சொல்லுவேன். ஆறு உயிர் அளவன்றை கூறு தன்வாடை காரொக்க மேனினங் கண்ணன் கள்வன் கவர்ந்தா தனி நஞ்சம். ஆறுயிர் அளவன்று அப்படின்னு இந்த கஷ்டம் இருக்கேன், இது ஆறுயிர் அளவன்று, என்னுடைய உயிருக்கு ஏத்த அளவு இல்லை, என்ன பண்ணிட்டுங்க அந்த விஷயமே வருது. காரொக்குமேனி நம் கண்ணன் கள்வம், என்னை கஷ்டப்படுத்துவதில் முதலாவது கண்ணனுடைய கள்வம். அவன் காருக்கும் மேனி, மேகம் போலே கருத்த திருமேனியுடைய நம் கண்ணனுடைய அந்த கள்வம் இருக்கே, திருட்டுத்தனம், கிருத்திரிம வியாபாரம், அந்த கள்வமானது அக்கள்வம் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அவன் கனப்புது. அந்த கள்வம் கவர்ந்த இந்த நெஞ்சம் இருக்க என்னுடைய மனசு, இது அவன் கணக்குதே அவனிடமே இருக்கிறது. என்னுடைய மனசு மொத்தத்தையும் கவர்ந்து கொண்டவன் கண்ணன். கண்ணன் கவரவில்லை, கண்ணனுடைய கள்வம் கவர்ந்ததுங்கிற, கள்வம்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம். அதாவது கண்ணன் வந்து முன்னாடி பிரணய தசையிலே, கண்ணன் வந்து தன்னோடு கலந்து அருளின தசையிலே, அப்பொழுது அவன் பேசின பேச்சும் மதுர ஆலாபங்களும் அவனுடைய சேஷ்டிதங்களும் இது எல்லாவற்றையும் கள்வங்கிறான். ஏன்னா எல்லாம் உண்மையா இருந்தால் இப்பொழுதும் கண்ணன் முன்னாடி வந்திருக்கணுமே, ஆனா அது மொத்தமே கள்ளத்தனம் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது இவளுக்கு. சம்சேஷ தசையிலே அத்தியந்த பிரவணனாய் கொண்டு செய்தருளின சேஷ்டிதங்களாலும் மதுர ஆலாபங்களாலும் அபகிருதமான தனி நெஞ்சம் அப்படின்னு, காரொக்கமேனி நன் கண்ணன் கள்வன் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அந்த கண்ணன். கண்ணன் தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களாலும் மதுரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, ஏதோ உங்கிட்டதான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம், உன்னை தவிர வேற எதுவுமே நான் நினைப்பதே இல்லை, இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவன் செய்த லீலைகள் இருக்கோ, அது மொத்தமும் கள்வம். அந்த கள்வத்தினாலே கவரப்பட்டது என்னுடைய தனி நெஞ்சம், தனியா இருக்கக்கூடிய நெஞ்சம். ஏன்னா இந்த நெஞ்சத்தை எனக்கு சகாயமான நெஞ்சம் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது என் நெஞ்சு கூட எனக்கு சகாயம் கிடையாது. அந்த தனி நெஞ்சமானது அவன் கணக்குதே, இது அவனிடமே இருக்கிறது, அவனை தவிர வேற இடமில்லை, அவனிடமே அவனிடத்திலேயே இருக்கிறது. ஆறுயிரளவன் இக்கூறு தன் வாடை, இக்கூறு தன் வாடை, கூறுனா கூர்மையான, இங்க அதிகமான அர்த்தம், கூர்மைன்னு அல்ல, கூர் அப்படின்னா அதிகமான ஒரு அர்த்தம் தமிழ்ல உண்டு. அதிகமான தன் குளிர்ந்ததான இவ்வாடை, இந்த வாடை காற்றானது ஆறுயிர் அளவன்று, என்னுடைய ஆத்மாவனுடைய அளவுக்கு இல்லை. என் ஆத்மாவுக்கு எந்த அளவோ அந்த அளவு இல்லை, அதுக்கு மேல இருக்கு. அதாவது சில சமயம் குளிர் இருந்து வச்சுக்கோங்க, இந்த சரீரத்துக்கு ஏத்த அளவு குளிர் இல்லை, ரொம்ப அதிகமா குளிர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த வாடை படுத்துகிற பாடு இருக்கே, வாடை கொடுக்கக்கூடிய துக்கம், வாடைனா வாடை காற்று, இந்த வாடை காற்று தன் வாடை காற்று, குளிர்ந்ததான வாடை காற்று, குளிர்ந்ததான மற்றவர்களுக்கு, மற்றவர்களுக்கு குளிர்ந்ததான இந்த வாடை காற்றானது எனக்கு கொடுக்கக்கூடிய துக்கம் இருக்கே, அது இந்த ஆத்மாவனுடைய அளவு கிடையாது, இந்த ஆத்மாவனாலே தாங்க முடியாத அளவு பெருமளவாக இருக்கிறது அப்படின்னு. ஆத்மாவை கொள்ளுகைக்கு வேண்டின அளவு அன்றிக்கே அதிமாத்திரமாக சாக்ஷா சுவாமி கேட்கிறார், இந்த ஆத்மாவை கொள்றதுக்கு எந்த அளவு வேணுமோ அதை காட்டிலும் அதிகமா இருக்கு, அந்த அளவு இந்த வாடையானது. என்னை துக்கப்படுத்துவதற்கு எந்த அளவு வேணுமோ அதை காட்டும் அதிக அளவுல இந்த தன் வாடை அப்படிங்கிறது இருக்கு. அதனால கார் உயிரளவன் இக்கூர் தன் வாடை காரொக்கமே நம் கண்ணன் கள்வன் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அவன்க நடக்குதே, அந்த தனி நெஞ்சமும் அவனிடமே போய்விட்டது. சீருற்ற வகிர் புகழ் யாழ் நரம்பு அஞ்சமம் தன் பசுஞ்சாந்தனைந்து ஓருற்ற வாடை தன் மல்லிகை பூ புதுமணம் குகந்து கொண்டெறியுமாலோ. இந்த வாடை காற்றை பத்தி தான் முன்னாடியும் சொல்லியிருக்கார், போன பாசுரத்திலையும் சொல்லியிருக்கார்.
இந்த பாசுரத்துல வாடை காட்ட பத்தி திருப்பி ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, இது ஆறுயிர் அளவன்று அப்படிங்கிறார். இந்த நம்ம என்னுடைய ஆத்மாவை முடிக்கைக்கு, என்னுடைய ஆத்மாவை கொள்வதற்கான அளவு மட்டுமல்ல, இதுக்கு இன்னும் நிறைய அளவு கூடியிருக்கு. எப்படி கூடியிருக்குங்கிறது தான் அடுத்ததுல இப்ப சொல்றாரு. இந்த வாடை காற்றோட இன்னும் நிறைய கலந்து வந்திருக்கு மொத்தமும். என்னென்ன? சீருற்ற அகிர்புகை, அப்புறம் யாழ் நரம்பு பஞ்சமம். சீருற்ற அகில் புகைன்னா நல்லா சமிருத்தமா இருக்கக்கூடிய இந்த சந்தனம் போல அதனுடைய புகை. அப்புறம் யாழ் நரம்பு அப்படின்னா வீணையினுடைய அந்த நரம்பினாலே வரக்கூடிய பஞ்சமம் அப்படின்னு ஸ்வரம். அப்புறம் தன் பசும் சாந்தனைந்த அப்படின்னு நல்ல அங்கராகம், அந்த குளிர்ச்சியான புதியதான அங்கராகம், சந்தனம் முதலானதை எல்லாம் சேர்ந்து கொண்டு இது எல்லாத்தையும் அடைந்த போருற்ற வாடை, எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வாடை காற்றானது போருற்ற யுத்தத்துக்காக வந்திருக்கு. போருக்காக யுத்தத்துக்காக உற்றான பக்கத்திலே வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வாடையானது தன் மல்லிகைப்பூ புதுவனம் உகந்து, சாயங்கால வேளையில அப்பதான் புதுசா பூத்திருக்கிற மல்லிகை பூவினுடைய குளிர்ச்சியான மல்லிகை பூவினுடைய மனத்தையும் உகந்து கொண்டு எரியுமாலோ, அந்த வாடை என் மேலே எரிகிறது. அதாவது யுத்தம், இங்க போருற்ற அப்படின்னு ஒண்ணு இருக்கு. போருற்றான சண்டைக்கு சன்னத்தமான, சண்டைக்கு தயாரான அப்படின்னு அர்த்தம். போருக்கு போகக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அவளுக்கு வேண்டிய உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கையில் எடுத்துண்டு அப்படி ஒவ்வொரு ஆயுதமாக மேலே எரிவார்கள். கையில வில்லோ கத்தியோ ஈட்டியோ இதையெல்லாம் கையில, வேல் முதலானதல்லோ இதெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே எரிவார்கள் அல்லவா. அந்த மாதிரியாக இந்த வாடையானது அதற்கு வேண்டிய எல்லா சாமகிரியும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக என் மேலே எரிகிறது, என்னை கொல்லுவதற்காக. அது எதை எதை இந்த வாடை காற்று எடுத்துக்கொண்டது அப்படின்னா, முதல்ல சீருற்ற அகிர்புகை. நல்ல சீர்னா இந்த இடத்துல சீர்மை பெருமை, அதாவது நீங்க வாசனையை சொல்றது. பரிமள சமிருத்தமான அகிர்புகைன்னு சாக்கா சுவாமி சொல்லியிருக்க, நல்ல பரிமள வாசனை அப்படிங்கிற சம்பத்து, அந்த சம்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அகிர்புகை. அடுத்தது யாழ் நரம்பு பஞ்சமம். யாழ் நரம்புனா வீணையினுடைய அந்த நரம்பு, அதிலே வரக்கூடிய பஞ்சமம் அப்படிங்கிற ஸ்வர விசேஷம், ஒரு ஸ்வரம். தற்கால கான ரசிக காயக ஜன வாத்தியமான வீடா தந்திரி சமுஜித பஞ்சமஸ்வரத்தையும் அப்படின்னு இந்த வாடையானது ஒன்னொன்னா கூட சேர்த்துக்கிறது. சீருற்ற அகிர்புகை அப்படின்னு அந்தவருடைய வாசனை, அதுக்கப்புறம் வந்து யாழ் நரம்பு பஞ்சமம் அப்படின்னு அதையும் சேர்த்துக்கிறது கூட. அந்த வாடை காற்றுல கூட இந்த சங்கீத கானமும் சேர்த்து வந்தா எப்படி இருக்கும்? தற்கால கான ரசிக, அந்த சமயத்துல சாயங்கால வேலையில பாட்டு பாடுறதுக்கு ரசிகால இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பாட்டெல்லாம் பாடுறாளாம், வீணையெல்லாம் வாசிக்கிறாளாம். எப்பவுமே இந்த சாயங்கால வேலை அப்படிதான், பாட்டு கத்துக்கிறதுக்கோ பாட்டு பாடுவதற்கோ நல்ல வேலை. நமக்கே தெரியும் சங்கீத கிளாஸ் எல்லாம் ஈவினிங் கிளாஸ் தான் அழகா நடக்கும். அப்ப அதே மாதிரி ஒரு வீணாவாதம், வீணையை வச்சு கானம் பண்ணணும்னா அந்த சாயங்கால வேலை விளக்கேற்ற சமயங்கள்லாம் ரொம்ப நல்ல வேலையா இருக்கும். இப்ப நவராத்திரி நடக்கிறது இல்லையா, நவராத்திரி சமயத்துல சில ஊர்ல ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் இப்படி சாயங்காலமா அப்படியே நடந்து போனோம் வச்சுக்கோங்க, தெருவுல எல்லா ராத்திரியும் கூலி வச்சு உள்ளுக்குள்ள அங்க பாட்டு பாடிட்டு இருப்பா, அது கேட்டுட்டே போலாம். அழகா அப்படியே நடந்து போனோம்னா ஒவ்வொரு ராத்திரி உள்ளுக்குள்ள பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். சின்ன பசங்க பாடும், பெரியவர்கள் எல்லாம் பாடுவார்கள், எல்லாரும் சந்தோஷமா இருப்பார்கள், அப்படி நம்ம கேட்டுட்டே போலாம். இப்போ இந்த நவராத்திரி சமயத்துல இது நடக்கிறது ஆனந்தமாக. இன்னும் பல இடத்துல நம்ம சேனல் எல்லாம் பார்த்தா கூட இங்க பல இடங்கள்ல அந்தந்த ஆத்துல பாட்டெல்லாம் அவெல்லாம் அனுப்புறா, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல என்ன கேட்டா, இந்த நவராத்திரி மாத்திரம் இல்ல, தினமுமே ராத்திரி இதுதான் நடக்கும். ஏன்னா முன்காலத்துல இதெல்லாம் கிடையாது, டிவி ரேடியோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையோ. அப்ப என்ன பண்ணுவார்கள்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. பாட்டு தெரிஞ்சவர்கள்லாம் இதுவா ஆத்துல உட்காந்து, அது ஒரு பொழுதுபோக்கு அவளுக்கு. ஆத்துல உட்காந்து அழகாக கானம் பண்ணிட்டு இருப்பா, இதுதான் அழகான பொழுதுபோக்கு அப்படிங்கிற ரீதியில இருக்கும். அந்த சமயத்திலே கான ரசிகர்களாக இருக்கவர்கள் பாடக்கூடிய அந்த கானம் இருக்கோ, அதையும் சுமந்து கொண்டு இந்த வாடை வருகிறதாம். தற்கால கான ரசிக காயகஜன வாத்தியமான வீணா தந்திரி சமுச்சித பஞ்சமஸ்வரத்தையும், அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய அந்த பஞ்சமஸ்வரம் அதுவும், அப்புறம்
தன் அடுத்து தன் பசும் சாந்தனைந்து தன்னா குளிர்ச்சியான பசும் சாந்து பசும்னா நல்ல பச்சை பசையான அதாவது புதுசாக இருக்கக்கூடிய சாந்துனா சந்தனம் அதையும் அடைந்து புதுசா இருக்கக்கூடிய குளிர்ந்த சந்தனத்தினுடைய மனம் அதையும் கூட்டி கொண்டு போருற்ற யுத்தத்துக்கு வருது. இப்போ பாடை காற்றானது என்னோட யுத்தத்துக்கு வருகிறது. வரும்போது இந்த மூணையும் எப்படியான யுத்தத்துக்கு வருபவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவார்களோ அந்த மாதிரி இதையெல்லாம் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு வந்து வரக்கூடிய இந்த வாடை போருற்ற வாடை இங்க வந்து என்ன பண்ணிட்டு கேட்டா தன் மல்லிகை பூ புதுமண முகந்து கொண்டு எரியுமாலோ. அந்த சாயங்கால வேளையில மல்லிகை பூ பூக்கும் அதனுடைய புது மனம் அந்த மனத்தை முகந்து கொண்டு அது அப்படியே எடுத்துண்டு என் மேலே எரிகிறது எரியுமாலோ அப்படின்னு ஆயுதத்தை எரிவார்கள் இல்லையா அந்த மாதிரி என் மேலே எரிகிறது. இந்த புது மனத்தை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லாமல் தன் மல்லிகை பூ புது மனம் முகந்து கொண்டு புது மனத்தை முகந்து கொண்டு அப்படின்னு வாசனை முகரணம் மொழியும் அதனால அது முகந்து கொண்டுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல முகந்து கொண்டு அப்படியே மொத்தமா எடுக்கிறதுன்னு அர்த்தம். சமுத்திரத்திலே நீர் முகக்கும் அப்போலே சாயம் சம்புள்ள மல்லிகா பரிமள ஜாலம் அப்படின்னு சமுத்திரத்துல மேகம் ஜலத்தை எடுக்கிற மாதிரி சாயங்கால வேளையில இருக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூ மனத்தை இந்த வாடை காற்று எடுக்கிறதா எப்படி அப்படின்னா சமுத்திரஜன் அப்படியே பரவி இருக்கோம். அந்த மாதிரி சாயங்கால வேளையில மல்லிகைப்பூ வாசம் தான் மொத்த இடத்துல ஆகாசத்துல பரவி இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் முண்டு எடுத்துன்னு வருது இந்த வாடை காற்றானது நேர வந்து அது சொல்ல வனமெல்லாம் வியாப்தமா இருக்க கண்டு அதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு எரியுமாலும் எப்படி ஆனால் இந்த யுத்தம் பண்றவர்கள்லாம் ஆயுதங்களை கையில வச்சுட்டு யுத்தம் பண்றவர்கள் சில ஆயுதங்கள் அஸ்திரம் ஈட்டி முதலான ஆயுதங்களை வச்சு யுத்தம் பண்ற கிட்ட இருந்து யுத்தம் பண்ண மாட்டான். ஆளுக்கு கொஞ்சம் அஞ்சு அடி தள்ளி இருந்தா யுத்தம் பண்ணுவான். ஏன்னா இவா மேல எரியறதுக்கு சமயம் வேணும் இடம் வேணும் அது மட்டும் இல்லாமல் தம்மையில எதுவும் பரக்கூடாது. அந்த மாதிரி இந்த வாடை காற்றானது கொஞ்சம் தள்ளி இருந்து அங்கிருந்து என் மேல எரியறது போல இருக்கு. விரகாக்னிஜ்வலா வேகம் தன்மேலே தட்டாதபடி தூரே நின்று தத்த நாராதரங்களை சத்துருக்கள் மேலே எரியுமா போலே அப்படின்னு சொல்ற. அஸ்திரங்கள்ல சில சமயம் அக்னியை வச்சு அவ அஸ்திர பிரயோகம் பண்ணுவா. அப்ப அது பக்கத்துல இருந்து போட்டா இவனுக்கும் அந்த அக்னி ஜுவாலை வந்துடும். அதனால அஞ்சடி தள்ளி நின்று அக்னியிருந்து அங்கிருந்து அக்னி ஜுவாலையோடு கூட அஸ்திரத்தை பிரயோகம் பண்றான் இல்லையா. அந்த மாதிரி இந்த வாடையானது கொஞ்சம் தள்ளி நின்று அங்கிருந்து இந்த புதுமனை உகந்து கொண்டு என்மேலே அதை எரிகிறது போல இருக்கிறது. எரியுமாலோ எரிகிறதே நான் என்ன செய்வேன் ஐயோ. நான் ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்கள் நான் ஆருக்கு என் சொல்லுகேன் ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்கள் ஆரியுரளவன்று இக்கூர் தன் வாடை காருக்குமே நினங் கண்ணன் கல்வம் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அவன் கனசுதே. கண்ணனுடைய கல்வம் கவர்ந்த அந்த நெஞ்சமானது என்னுடைய நெஞ்சமானது. அந்த நெஞ்சத்தை சொல்லிச்ச தனி நெஞ்சம்னு சொல்ற அத்தனி நெஞ்சம்ங்கிற தனி நெஞ்சம்னா எனக்கு துணையா இல்லாம இருக்குது. அந்த என்னுடைய மனுஷன என்னுடைய மனுஷன்னு சொல்லலாம் அந்தன்னு வேற சொல்ற அந்த அளவு நெஞ்சம் இவடை விட்டு விட்டுதான். எங்க போச்சுன்னா அவன் கணக்குதேன் சீருற்ற வகைப்புகை ஆள் நரம்பு பஞ்சவந்தன் பசும் சாந்தனைந்து போருற்ற வாடை தன் மல்லிகை பூ புதுமண முகந்து கொண்டு தெரியுமாலோ. ஆகையாலே இப்படிப்பட்ட விசனங்களை நான் ஆருக்கு என் சொல்லுகேன். இப்ப பிள்ளானுடைய ஸ்ரீசக்தி ஆருக்கு என் சொல்லுகேன் அவன் அழகுக்கும் செயல்களுக்கும் தோற்று எனக்கு துணையான நெஞ்சம் அவன் பின்னே போயிற்று. முதல்ல காருக்குமேனே நம் கண்ணன் கல்வம் கவர்ந்த அதுக்கு அர்த்தம் சொல்ற கல்வம் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய சௌந்தரியம் அவனுடைய செயல்கள் ரெண்டுத்தையும் சொல்ற. இப்போ அவனின் அழகுக்கும் செயல்களுக்கும் தோற்று எனக்கு துணையான நெஞ்சம் என் நெஞ்சம் என்னுடைய நெஞ்சம் எனக்கு துணையா இருந்த நெஞ்சம் இப்ப என்னை விட்டு போயிடுச்சு. நான் எனக்கு துணையாக நினைத்து கொண்டிருந்த நெஞ்சம் அது அவன் பின்னாடி போயிடுச்சு. என் ஆறு இரளவன்று இவ்வாடை பாதிக்கிறபடி அது எங்கனே என்னில் சீருற்ற அகிர்ப்புகள் யாழ் நரம்பு பஞ்சமம் தன் பசும் சாந்து அணைந்து இப்படி போர்க்கோலம் கொண்டு போருற்ற வாடை காலாக்னிஜ்வாலை போலே இருந்த தன் மல்லிகை புதுமணத்தை மல்லிகை பூ புதுமணத்தை முகந்து கொண்டு எரியா நின்றது. ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்காள் என்று நிரவதிக விசனத்தோடே கூப்பிடுகிறாள்.
அந்த வாடையானது காலாக்னி ஜுவாலை போலே இருந்த தன் மல்லிகை பூ புதுமணத்தை மல்லிகை பூ புது மனம் கையில வச்சுருக்கு வாடை அது காலாக்னி ஜுவாலை போல இருக்கான் அதனால என் மேலே எரியுங்கிறதுக்காக இத்தனை தாற்பயம் சொல்றார் தூரத்திலிருந்து என் மேலே எரியும் அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிக்கிறார் இங்க போர்க்கோலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு போருற்ற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லச்ச பிள்ளான் போர்க்கோலங்கொன்று போருற்ற வாடை அப்படின்னு சாதிச்சிருக்க இப்படி போர்க்கோலம் கொண்டு போருற்ற வாடை அப்ப இதுல ஒரு பாடபேதம் இருக்குன்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் போர்க்கோலம் அப்படின்னா யுத்தத்துக்கான வேஷம் புறக்கோலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் புறக்கோலம் என்று பாடம் ஆனால் மிகவும் பீஷண வேஷயுக்தமாய் அப்படின்னு அர்த்தம் அப்போ புறக்கோலம்னா மிகவும் பயங்கரமான கோலம் அப்படின்னு அர்த்தம் பயங்கரமான வேஷத்தோடு கூட ஏன்னு கேட்டா ஆயுதங்கள்லாம் கையில எடுத்துக்கொண்டு வந்தானா அது பயங்கரமான வேஷமா தான் இருக்கும் அந்த மாதிரி இது அத்தனையும் எடுத்துக்கொண்டு அந்த வாடையானது என் மேல் எரிகிறது அப்படிங்கிறபடினால புறக்கோலம் அப்படின்னா மிகவும் பீஷணமான ஆண்டாள் சாதிக்கிறார் இல்லையா புஷ்பங்களை எல்லாம் பார்த்து இங்கெல்லாம் போர்க்கோலம் பூண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆர்கோய் நினான் பூசல் இடுவது மனதுழாய் தார்கோளங்க பாசுரத்திலே போர்க்கோல் உண்மை இங்கே போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் இங்குற்றான் என்பதாக வரும் கார்கோடல் பூ கால் கார்கடல் வண்ணன் உண்மை இங்கே போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் இங்குற்றான் ஆர்கோய் நினாம் பூசல் இடுவது அப்படின்னு அழகான பாசுரம் இந்த பாசுரத்தை வச்சுன்னு அங்க போர்க்கோலம் சாதிச்சிருக்க போல இருக்கு கார்கோடல் பூக்காள் உமக்கு ஒரு போர்க்கோலத்தை கொடுத்த எம்பெருமான் எங்கே இருக்கான் அவன் இங்கே இல்லையே என்பதாக கேட்கிறார் அந்த மாதிரியாக இங்க போர்க்கோலம் அப்படின்னா யுத்தத்துக்கான வேஷம் அர்த்தம் அப்படி இல்லாட்டான்னா இந்த இடத்துல பிள்ளான் வியாக்கியானத்துல ஏன்னா பிள்ளை வியாக்கியானத்துல ரெண்டு சாதிச்சிருக்காரு போர்க்கோலம் கொண்டு போருற்ற வாடை அப்படின்னு போருற்றனா யுத்தத்துக்கு வந்தேன்னு அர்த்தம் இல்ல புறக்கோலம் கொண்டு போருற்ற வாடை அப்படின்னு சொன்னா மிகவும் பயங்கரமான வேக யுக்தமாய் அப்படின்னு அர்த்தம் சொன்னாச்சு ஆக இந்த வாடையானது இப்படி யுத்தம் பண்ணுகிறா போலே ஆயுதங்களோட கூட வந்து யுத்தம் பண்ணுகிறா போலே வந்து என்னை வாட்டுகிறது ஆக போன பாசுரத்தை காட்டிலும் இந்த பாசுரத்துல அதிகப்படி விசேஷம் பூயிஷ்ட சககார அன்வய பிரகாரத்தை சொல்லுகிறதுன்னு சாக்கா சுவாமி சொல்றார் வெறும வாடை மாத்திரம் இல்ல அதுக்கு சககாரியா இன்னும் நிறைய எடுத்துன்னு வந்துன்னு எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னு சககாரியா அதுக்கு துணையாக இன்னும் பலதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வாடையானதே எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது என்பதாக இதனுடைய தாத்பரியம் அடுத்த பாசுரம் எட்டாவது பாசுரம் புதுமண முகந்து கொண்டு ரீமாலோ பொங்கிள வாடை புன் செக்கராலோ அது மணந்தகண்டனம் கண்ணன் கல்வம் கண்ணனில் கொடிது இனி அதனிலும் வர் மதுமண மல்லிகை மந்த கோவை மண் பசுஞ்சாந்தினில் பஞ்சமும் வைத்து அது மணந்தையின் அருள் ஆய் சேர்க்கே ஊது மத்தீங்குழற்கே போன வாசரத்திலே சொன்னார் பொங்கிள வாடை புதுமணம் முகந்து கொண்டு எரிகிறது அப்படின்னு சொன்னார் அதாவது நல்ல வாடை காற்று இள வாடை காற்று கொள்ள அது வெறும் வாடை இல்ல பொங்கு இள வாடை பொங்குன பொங்குகிறார் வர்த்திக்கிறார் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இள வாடை அப்படின்னா இளமையான வாடை அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன ஆனாலும் சரி எவ்வளத்தோட இருந்தா ஒரு வீரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லையோ வீரம்னா யுத்தம் பண்ணவர்கள் எவ்வளத்தோட இருந்தா தானே அழகு அந்த மாதிரி இந்த வாடை எவ்வளத்தோட கூட இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற அந்த பொங்கிள வாடை புதுமணம் முகந்து கொண்டு எரியுமாலும் புது மல்லிகை பூ புது மனத்தை முகந்து கொண்டு என் மேலே எரிகிறதே ஐயோ புன் செக்கராலோ செக்கர்னா சந்தியா காலம் புண்ணுனா சுல்பமா கொஞ்சமாக இருக்கிற புன் செக்கராலோ ஐயோ சந்தியா காலமும் கொஞ்சமாக ஆயிடுத்து சந்தியா காலமும் போகக்கூடிய காலம் ஆயிடுத்து கொஞ்சம் அல்ப அவசிஷ்ட சஞ்சின்னு சொல்ற கொஞ்சம் தானே சந்தியா காலம் இருக்கு அந்த சந்தியா காலம் என்னை படுத்துகிறது அது மணந்த அகண்டனம் கண் அண்கல்வம் கண்ணனில் கொடியுது என்னை மணந்து அகன்ற என்னோடு சேர்ந்திருந்து அதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிந்த அந்த கண்ணனுடைய கல்வம் இருக்கு
அவனுடைய போன பாசத்திலே சொன்ன மாதிரியாக திருட்டுத்தனம் பிரியா ஆலாபங்கள் முதலானதெல்லாம் ஆலாபம் சம்சேஷம் முதலெல்லாம் அது அவனை காட்டிலும் கொடிது கண்ணனில் கொடிது அது மட்டுமல்ல இனி இதற்கு மேலே அதனில் உம்பர் மேல ஒரு விஷயம் மதுமண மல்லிகை மந்த கோவை அப்படின்னு உம்பர்னா இதுக்கு மேல மதுமண மல்லிகை அப்படின்னா தேனோடு இருக்கக்கூடிய வாசனை வீசக்கூடிய வந்திகை ஒண்ணு அப்புறம் மந்த கோவை கோவைனா மாலை மந்தன்னா நன்றாக தொடுத்த மாலை மதுமண மல்லிகை மந்த கோவை வன் பசுஞ்சாந்து முன்னாடி சொன்ன மாதிரியாக இருக்கக்கூடிய பசுஞ்சாந்தினில் பஞ்சமம் வைத்து அங்கராகம் அதுக்கு மேல பஞ்சமம் இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அது மணந்து இன்னொருள் ஆய்ச்சியற்கேன் அது மணந்து அதனால இப்ப எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் மேல அவன் அவனுடைய ஊதும் அத்தீங்குழல் ஆய்ச்சியற்கே ஊதும் அத்தீங்குழற்கே உய நான் இதையெல்லாம் கூட நான் சகித்தாலும் சகித்துக் கொள்வேன் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் ஆட்சியர்களுக்காக அவன் ஊதக்கூடிய அந்த மதுரமான குழல் அந்த குழல் ஓசை இருக்கேன் அதற்கே நான் உய்யேன் அதற்கே நான் ஜீவிக்க மாட்டேன் அதற்கே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு அர்த்தம் அது மணந்து அப்படின்னா அதுனா அப்படி மணந்துன்னா சேர்ந்துன்னு அர்த்தம் அப்படி சேர்ந்திருக்கும்படி நினைத்துன்னு அர்த்தம் வச்சுக்கணும் இங்க எம்பெருமான் அப்படி சேர்ந்திருக்கும்படி நினைத்து இன்னருள் ஆட்சியர்க்கே ஊதும தீங்குழல் ஆட்சியர்க்காக எம்பெருமான் ஊதக்கூடிய அந்த தீங்குழல் இருக்கே அது ஆட்சியர்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் தெரியாது ஆட்சியர்க்கே ஊதும தீங்குழல் அவர்களுக்கு மட்டும் கேட்கும்படியாக இருக்குமா மற்ற பேர்களுக்கு கேட்காது கேட்டாலும் புரியாது ஏன்னா அதுல என்ன பாவம் இருக்குன்னு அவர்களுக்கு புரியாது ஏதோ கானம் நானா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே தெரிய ஏன்னா இவன் இவர்களுக்காகவே ஊதுகிறான் என்ன நினைத்துண்டு ஊதுகிறான் அப்படின்னா அது மணந்து இன்னருள் ஆட்சியர்க்கே அதை நினைத்து கொண்டு ஊதுகிறான் அப்படிங்கிறார் அது மணந்து அப்படி மனத்தெல்லாம் சேர்ந்திருத்தம் அப்படி சேர்ந்திருப்பதையே நினைத்து அவன் ஊதக்கூடிய தீங்குழலிலே இவர்கள் சேர்ந்திருப்பதையே அபிசந்தானம் பண்ணி அதையே அனுசந்தானம் பண்ணி அவன் ஊதக்கூடிய அந்த தீங்குழலுக்கே நான் உய்யேன் அதுக்கே நான் பிழைக்க மாட்டேனேன் இத்தனை இருக்கு இத்தனைக்கும் மேல இதுக்கு மேல ஒண்ணுன்னா எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் மேல கடைசியில் அந்த ஊதும தீங்குழற்கே நான் உய்யேன் அதற்கே ஜீவிக்க மாட்டேன் என்பதாக தாற்பயம் பிள்ளானுடைய சிசுத்தில் அழகா வரும் இப்படி பொங்கிள வாடை புதுமணம் உகந்து கொண்டு எரியா நிற்க செய்தேன் இந்த இளவாடையானது புதுமணத்தோடு கூட அந்த எரிகிறது புதுமணத்தை முகந்து கொண்டு எரிகிறது அதுக்கு மேலே அதன் மேலே புன் செக்கர் வந்து பாதியானின்றது அதன் மேலே சொல்ல நிலமல்லாத துருபடி அதிமாத்திரமாக என்னுடைய கலந்து அகண்டனம் கண்ணனுடைய அக்கலவி அவன் தன்னிலும் கொடிதான் என்று என்னை ஈரான் என்றது இனி அதுக்கு மேலே மதுமண மல்லிகை மந்த கோவையும் மண் பசுஞ்சாந்தும் வந்து பாதியானின்றன அதின் மேலே நம்மோடே அங்கனே குறவை கோத்து கலந்து பரிமாறுகைக்கு தன்பாடே நான் வருகைக்காக ஆட்சியரான நமக்கே கேட்கும்படி பஞ்சமத்தை வைத்து ஊதும் அத்தீங்குழல் ஓசையானது ஒன்றுமே நின்று என்னை மாயா நின்றது என்கிறாள் இந்த பாசுரத்துல அது மேலே அதுக்கு மேல அப்ப எல்லா பாசுரத்திலையும் சொன்னதை காட்டிலும் எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இது இருக்கட்டும் இதெல்லாம் தப்பி நான் புழைச்சா கூட அந்த ஒரு விஷயத்துக்கு என்னாலே தப்பவே முடியாது இதெல்லாம் என்னை துக்கப்படுத்துகிறது அப்படிங்கிறது இருக்கட்டும் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஊதும தீங்குழல் அதுவும் எப்படின்னா ஆட்சியர்க்கே ஊதும தீங்குழல் அதுவும் இன்னருள் ஆட்சியர்க்கே இன்னருள்னா அவனுடைய இன்னருளுக்கு பாத்திரமானவர்கள் அர்த்தம் இன்னருள் ஆட்சியர்னா இன்னருளுக்கு பாத்திரமான ஆட்சியர்கள் கண்ணனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள்ல கண்ணனுடைய இன்னருள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அருள்லிய அந்த இன்னருளுக்கு பாத்திரமான ஆட்சியர்கள் அதுவும் அது மணந்து அதை நினைத்து அந்த அப்படி சேர்ந்திருப்பதையே நினைத்து அதையே பாவமாக வைத்து அவர்களுக்கு இனிமையான அருள் செய்வதையே
நோக்காக கொண்டு ஆட்சியற்கே ஊதும் அத்தீங்குழல் இருக்கு, அதற்கு நான் உயிரேனாம், அதற்கே நான் ஜீவித்திருக்க மாட்டேன் அப்படின்னு தாற்பயம். இந்த மல்லிகாங்க ராகங்களுக்கு தப்பி ஜீவித்திருக்க கூடினாலும் கூடும், இவையே பாதித்தே பாதிக்காதால் அந்த குழலோசே சகஸ்திர குணம் அதிகமாகனு விசாக்சாசம் விசாரிக்கிறார். முன்னாடி சொன்ன மல்லிகை பூ, புதுவன முகந்தேன் மல்லிகை பூ, அப்ப அதுல என்னென்ன சேர்ந்திருக்கோ எல்லாம் சேர்ந்து வந்து என்னை பாதிக்கிறோம், ஆனால் அதிலிருந்து நான் தப்பினாலும் தப்பி விடுவேன், ஆனால் ஊதும தீங்குழலில் இருந்து என்னாலே தப்ப முடியாது, அதை என்னை மாய்த்துதான் விடும் என்பதாக அர்த்தம். புதுமன முகந்து கொண்டேறி மாலோ பொங்கிளவாடை, இது வரைக்கும் ஒரு வாக்கியம், பொங்கு இளவாடை வளர்ந்திருக்கக்கூடிய இளமையோடு கூட இருக்கக்கூடிய வாடையானது மல்லிகைப்பூ புதுமனத்தை முகந்து கொண்டு என் மேலே எரிகிறதே, ஐயோ கஷ்டம் என்பதாக அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. பொங்கு இளவாடை அப்படின்னு பொங்குனா மேல மேல பொங்கி கொண்டிருக்க அதிகமாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சாட்சாத் சுவாமி சொல்றார், ஸ்ரீவதம் என்றால் சத்ருக்களும் சங்குஜியார்களோ இத்தனை சம்ரம்பம் பண்ணுவாருண்டோ அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார். அதாவது யுத்தம் பண்றதுக்கு நிறைய ஆயுதத்தோட கூட எல்லாத்தையும் ஒருத்தன் வந்துட்டான் வச்சுக்கோங்க, பெருசா யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு. ஆனா எதிர்க்க நிற்கிறது சாதாரணமான ஸ்திரீ அப்படின்னு தெரிஞ்சா உடனே ஆயுதத்தை எல்லாம் குறைச்சுடுவான். எதுக்கு ஒரு ஸ்திரீக்கு போய் உள்ள ஆயுதங்கள்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு குறைத்து கொள்வான் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த வாடையானது எனக்காக, இந்த பெண் எனக்காக தன்னை குறைத்து கொள்ள வேண்டாமா, ஆனால் பொங்கு இளவாடை அப்படின்னா அது மேலும் மேலும் பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்கிறது, இத்தனை சம்பிரமம் இத்தனை பரபரப்பு அதுக்கு எப்படி வந்தது. அப்புறம் இளவாடை இளமையான, அதாவது ஸ்திரீ ஜன ஹிம்சா பாதகத்தாலும் ஆயுக க்ஷயமின்றியே எவ்வளவு வர்த்தியா நின்ற அப்படின்னு, கையில ஆயுதத்தை எடுத்துண்டு யுத்தம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, மேல மேல பாப்பம் தானே, இவனை கொண்டான் அவனை கொண்டான் அவனை கொண்டான் பாப்பம் வந்தா அந்த பாப்பத்தினாலே ஆயுஷ் குறையும், மேலும் மேலும் பாப்பம் பண்ண பண்ண ஆயுஷ் குறையும், தப்பு காரியம் பண்ண ஆயுஷ் குறையுதான் குறையும். ஆனால் இந்த வாடை இருக்கு, என்னோட யுத்தம் பண்ண வந்திருக்கு, ஆனா இதுக்கு ஆயுஷ்னா மொத்த ஆயுஷ் குறையல, இதுக்கு இளமை கூடின்னு இருக்கு, இன்னும் நிறைய நாள் இருக்கும் போல இருக்கு. அதனால பொங்கு இளவாடையே அது புது மனமுகந்து கொண்டு எரியுமாலும், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்த மாதிரி மல்லிகைப்பூ அப்படியே பரவி இருக்கிற காட்டிலே அதிலிருந்து ஒரு மனத்தை எடுத்துக்கொண்டு என் மேலே எரியுமாலோ. அப்புறம் புன் செக்கராலும், புண்ணுனா அல்பமான, செக்கர்னா சந்தியா காலம், இன்னும் கொஞ்சம் தானே சந்தியா காலம் இருக்கு, அப்படிப்பட்ட சந்தியா காலமும் என்னை பாதிக்கிறது. அடுத்தது அது ஆனந்தகண்டனம் கண்ணன் கல்வன் கண்ணனில் கொடிது, அடுத்த விஷயம் ஒன்னு ரெண்டு விஷயம், அடுத்து மூணாவது விஷயம், நம் கண்ணனுடைய கல்வம்னு ஒண்ணு இருக்கோ அது கண்ணனை காட்டிலும் கொடிது. உணவாசத்துல அந்த கல்வத்தை பத்தி பார்த்தோம், கல்வன்னா கிருத்திரிமம், அதாவது அந்த பிரணய தசையிலே அவனுடைய பேச்சும் அவனுடைய செய்கையும் எல்லாம் அப்படியே பிரணயம் அப்படியே நிறைய கொட்டி கிடக்கிற மாதிரி அவன் செய்த அனுகிரகம், அதை செய்த அதுதான் அவனுடைய கல்வம். அந்த கல்வமானது கண்ணனில் கொடிது, கண்ணனை காட்டிலும் அது மிகவும் கொடியதாக இருக்கிறது. ஏன்னா அது நினைச்சு நினைச்சு பார்த்து கஷ்டமா இருக்கு, கண்ணன் கொடுக்கிற கஷ்டத்தை காட்டிலும் கண்ணனுடைய இந்த லீலை கொடுக்கிற கஷ்டமானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. சம்ஸ்லேஷ தசையில் பண்ணின மோகன சேஷ்டைகள் கொடிதுனா பாதிக்கும் இடத்தில் அவனை காட்டிலும் அதிகமாக பாதித்து, அது என்னை கஷ்டப்படுத்தும் போது அவனை காட்டிலும் அதிகமாக பாதித்து அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும் போது அதன் மேலே சொல்ல நிலமல்லாததொருபடி அதிமாத்திரமாக என்னுடனே கலந்து அகன்ற நம் கண்ணனுடைய அக்கலவி அவன் தன்னிலும் கொடிதாய் நின்று என்னை ஈரா நின்றது. கண்ணன் கல்வம் அப்படின்னா கண்ணனுடைய சம்ஸ்லேஷம், கண்ணன் என்னோடு சேர்ந்திருந்தானே அது, நான் சொல்ல நிறமல்லாத ஒருபடி அதிமாத்திரமாக என்னுடனே கலந்து,
நங்கண்ணன் கல்வன் அப்படின்னு சொல்றாரு. அது மணந்து அகன்ற அப்படின்னு சொன்ன மாதிரியாக நம் கண்ணன் அப்படின்னு சொல்ற அப்படின்னாலே அது என்னோடு அந்த மா அந்த அளவு என்னோடு கலந்து அகன்ற நம் கண்ணன் அப்படின்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. இது எந்த அளவு அப்படிங்கிறதே சொல்ல முடியாதபடி இருக்கான். அதன் மேலே சொல்ல நிறமல்லாத சொல்ல விஷயமாகாதபடி அதிமாத்திரமாக என்னுடனே கலந்த கண்ட நம் கண்ணனுடைய அக்கலவி அவன் தன்னிடம் கொடிதாய். இது எந்த அளவு இது வந்து கல்வமாக இருக்கு, எந்த அளவு இது கொடுமையை பண்ணுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதபடி இருக்கிறது என்பதாக அர்த்தம். அது மனந்தகன்றனம் கண்ணன் கல்வன் கண்ணன் கல்வம். கண்ணனில் கொடியது கண்ணனை காட்டிலும் அது இன்னும் கொடிதாக இருக்கிறது. அடுத்த விஷயம், அதனில் உம்பர் மதுமண மல்லிகை மந்த கோவை வன் பசும் சாந்தனில் பங்கி. அதனில் அதனில் உம்பர்னா அதுக்கு மேலே நர்த்தம். இப்ப சொன்ன விஷயம் இருக்கும் இல்லையோ, இதுக்கு மேல அடுத்த ஒரு விஷயம். மதுமண மல்லிகை மந்த கோவை வன் பசும் சாந்தினில் பஞ்சமம் வைத்து அப்படின்னு. மதுமண மல்லிகை நல்ல மதுவோடு கூட, அதாவது மனம் மாத்திரம் இல்ல அதனுடைய ரசமும் கலந்து இருக்கக்கூடிய மதுவன மல்லிகை, அது இந்த மல்லிகை பூவினுடைய மாலை மல்லிகை மந்த கோவை வன் பசுஞ்சாந்தினில். மந்த கோவை அப்படின்னு கேட்டோம்னா நன்றாக சேர்த்து இருக்கக்கூடிய புஷ்பம்னு அர்த்தம். அப்புறம் வன் பசுஞ்சாந்து முன்னாடியே அர்த்தம் பார்த்தோம், இல்ல சந்திரனத்தினுடைய வாசனை வன் பசுஞ்சாந்து. இந்த மல்லிகா ராகங்களுக்கு தப்பி அப்படின்னு இப்ப இது எல்லாம் சேர்ந்து பஞ்சமம் வைத்து அது மணந்து இதெல்லாம் வைத்து அது மணந்துன்னா அப்படி சம்ஸ்லேஷி முதல்ல முதல்ல ஒரு அது மணந்து இருக்கு, கடைசியில ஒரு அனுமணந்து இருக்கு. அது மணந்த அகண்டனம் கண்ணன் கல்வன் முதல்ல அது மணந்து அப்படிங்கிறதுக்கு அப்படி சம்ஸ்லேஷித்து அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க பிள்ளார் கூட என்னோட கலந்து அப்படின்னு அர்த்தம். அது மணந்த அகண்டனம் கண்ணன் கல்வன் அப்படியாக சம்ஸ்லேஷித்து அகன்றனம் கண்ணன் கல்வன். இரண்டாவது அது மணந்து அப்படின்னா அப்படியாக சம்ஸ்லேஷித்திருப்பதை நினைத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல அது மணந்து இன்னருள் ஆய்ச்சி அர்க்கே அப்படி சம்சேஷிப்பதை நினைத்து இன்னருள் செய்கிற இன்னருள் யாருக்கு செய்கிறான்னு ஆய்ச்சி அர்க்கு. இன்னருள்னா இன்னருள் பெறுகிறான்னு வச்சுக்கணும். இப்போ இன்னருள் பெறுகிற ஆய்ச்சி அர்க்கே ஊதும் அத்தீங்குழற்கே உயர்ந்தான். இரண்டாவதுல மணந்துங்கிறதுக்கு அனுசந்தித்து, அதாவது சம்சேஷித்திருப்பதை அனுசந்தித்து சம்சேஷித்திருப்பதை எண்ணி கண்ணன் தீங்குழல் ஊதும் போது அப்படி அவன் சம்சேஷித்திருப்பதை நினைத்து ஊதுகிறானா, இவர்களும் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணனோடு சேர்ந்து இருப்பதையே. அது எல்லாம் அவனுடைய அந்த ஊதும் அத்தீங்குழலிலே தெரிகிறது. அது இவர்களுக்கு தான் தெரியும். ஆய்ச்சியர்க்கே ஊதும் இன்னருள் ஆய்ச்சியர்க்கே ஊதும் அது மணந்து இன்னருள் ஆய்ச்சியர்க்கே ஊதும் அத்தீங்குழற்கே உரிய என்னான் என்பதாக. அது மணந்துங்கிறதுக்கு அப்படி சம்சேஷிப்பதை அனுசந்தித்து அப்படின்னு அர்த்தம். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டானா, அதுக்கு சாட்சாத் சுவாமி ஒன்று சொல்ற, சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னு கொள்ளோ பகவத்கீதையில. அதுக்கு அர்த்தம் நினைச்ச ஸ்ரீபாஷ்யகாரர் ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கார் கீதா பாஷ்யத்துல. அது தவிர மூணாவது ஒரு அர்த்தத்தை கத்தியத்திலே திருவுள்ளம் பற்றி இருக்கார். கீதா பாஷ்யத்திலே ரெண்டு அர்த்தம் இருக்கு, கத்தியத்திலே ஒரு அர்த்தத்தை திருவுள்ளம் பற்றி இருக்கு. அப்போ அதுல சர்வதன்மான் பரித்தேஜ அப்படிங்கிறதுக்கு காற்பண்யபரமான யோஜனை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது சரணாகதிக்கு காற்பண்யம் அப்படின்னு ஒண்ணு தேவையோ இல்லையோ, அப்போ அதை வைத்து அர்த்தம் சொல்றது அப்படின்னு ஒண்ணு உண்டு. காற்பண்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானம், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு காற்பண்யம் பெயர். அப்ப சர்வதன்மான் பரித்தேஜ அப்படிங்கிறது ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணுதல், எந்த தர்மமே பண்ண முடியாதபடி எல்லாவற்றையும் விட்டு இருக்கிற அப்படின்னு தன்னுடைய காற்பண்யத்தை அவன் நினைக்க, தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை நினைக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் ஒரு அர்த்தம். எல்லா தர்மம்னா இந்த இடத்துல கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம், அதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறனி மாமேக்கம் சரணம் விடுதன் அர்த்தம். ஆனா சரணாகிதி பரமா அர்த்தம் பண்ணச்சே இதுக்கு காற்பண்யம்னு அர்த்தம் வச்சோன்னா அதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாமல்
அகதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய உன்னுடைய நிலைமையை அனுசந்தானம் பண்ணுதல் அதுதான் காற்பண்யம் அது சரணாகதிக்கு ஒரு அங்கம் அப்படின்னு न धर्म निष्ठोस्मि न चात्मवेदी न भक्तिमान चरण अरविंदे अगिंजना अभी आलवंदार मादियाँ विटिटे अनुसंधान पड़ुदल अभी अग विवक्षितम अगे एपड़ी अनुसंधान पड़ुदल वर्तन सुलो अंगे अद मणंद अब अभी संश्लेषित अब अभी संश्लेषित अनुसंधि अब अर्थम அந்த அனுசந்தானத்தோடு அவன் ஊதுமத்தையும் குழல் அப்படின்னு புல்லாங்குழல் ஊதுகிறானா அந்த பாவம் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இன்னருள் ஆய்ச்சியர்க்கே ஊதுமத்தையும் குழல் அப்படின்னு இருக்கு அது மனந்த இன்னருள் ஆய்ச்சியர்க்கே ஊதுமத்தையும் குழற்கே உய்யேன் நான் அதனால இந்த பாசுரத்திலே சொல்லும்போது அதன் மேலே அதன் மேலேன்னு பிள்ளா நடக சாதிக்கிறார் இந்த பாசுரத்திலேயே அதனின் லும்பன் வந்திருக்கிற அப்படின்னால இப்படி பொங்கிலவாடை புதுமணம் முகந்து கொண்டு எரியா நிற்கச் செய்தேன் அதன் மேலே சக்கர் வந்து பாதியா நின்றது அதன் மேலே சொல்ல நிலமல்லாத துருபடி அதிமாத்திரமாக என்னுடனே கலந்து அகன்றான் கண்ணனுடைய அக்கலவி அவன் தன்னிலும் கொடிதாய் நின்று என்னை ஈரா நின்றது அவனை காட்டிலும் அவனுடைய அந்த கல்வ கலவிங்கிறதுக்குள் அது இன்னும் பாதிக்கிறது இல்லை எப்படி அவனை காட்டிலும் இது பாதிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார் சாக்ஷா சுவாமி இது ஸ்மிருதமாய் அப்படின்னு நினைச்சாலே இவ்வளவு கஷ்டமாக இருக்கு அதாவது பிரிந்து இருந்துலாம் இருக்கட்டும் ஒரு நினைவே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு எப்படி இருக்கும் அது அதனால கண்ணனில் கூட இது அப்படிங்கிற அப்புறம் அதனில் உம்பர் நான் அதுக்கு மேலே இனி அதுக்கு மேலே இனி அதனில் உம்பர் அப்படிங்கிறதுக்கு இனி அதுக்கு மேலே மதுவன மல்லிகை வந்த கோவையும் வன் பசும் சாந்தும் வந்து பாதியா நின்றலாம் மதுவனைய மல்லிகை வந்த கோவை வன் பசும் சாந்தினில் அப்புறம் அதுக்கு மேலே அதன் மேலே அதன் மேல் நம்மோடைய குறவை கோத்து கலந்து பெருமாறியைக்கு தன்பாடே நான் வருகைக்காக ஆய்ச்சியரான நமக்கே கேட்கும்படி ஏன் நமக்கே கேட்கும்படி இப்படி பாவத்தோட சொல்றான்னா தன்பாடே நான் வருகைக்கா அவன் இருக்கிற இடத்துல நான் வரணும் அவன் போறவரை பின்னாடி போனோம் அவனோடே நாம் வரவேணும் என்பதற்காகவே இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து கண்ணன் ஊதுமத்தீங்குழல் அப்படின்னு தீங்குழற்கேன் உய்யேன் நான் ஊதும தீங்குழற்கேன் உய்யேன் நான் அது மொழிந்திடையிடை தன்சை கோல அப்படிங்கிற ஒரு பாசனம் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பத்மா அக்ஷத்வ பிரசித்தியா ஜகதவனதையாம் பவ்யதா ஜெய்ஷ்டசார கிராஹித்வா வேணுநாதைஹி கிருஷித ஜனதையா ஸ்வாங்கதானா ரஜாதேஹே சாமத்வாத் கவ்யகோச்சரத்வத உத சரச ஸ்மேர ஜெய்ஷ்டத்வ பூம்னா न कूटस्तोत्र सिद्धिन मुख समयतया ख्यापिया मास कृष्णम निकपात रेंदु पासरतले एदावदु पासरतले श्यामत्वात अप्डीन ओरु विषयते नाम पादिरुकोम अदावदु एम्बेरवान कारुक्रमेनियाह इरुक्ककूडियवना अप्डीनर विषयते पार्थम इल्लया आरुक्कु एन सोल्लुगेन अन्नमे इरगाल आयुरीर अलवन्नै कूरुदन्वाडै कारुक्रमेनिनं कण्णन कल्वन अप्डीन மேகசியாமலனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அதை இந்த பாசுரத்திலே அனுசந்தானம் சாரமான விஷயமாக அனுசந்தானம் பண்றார் சியாமத்வாது அப்புறம் கவ்ய கோச்சரத்வத அப்படின்னு கவ்யங்களை அதாவது வெண்ணெய் முதலானதெல்லாம் அபகாரம் செய்பவன் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது இதுல கவ்ய கோச்சரத்வத அப்படின்னு அது மணந்த கண்டனம் கண்ணன் கல்வம் கண்ணனில் கொடிது இனி அதனிலும் வரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுக்கு இதனுடைய சாரத்தை சொல்லும்போது கவ்ய கோச்சரத்வத அப்படிங்கிறார் பொதுவாக கவ்யம் அப்படின்னா பசுமாட்டினுடைய தயிர் பால் வெண்ணெய் முதலானதுக்கெல்லாம் கவ்யம் பெயர் அதையெல்லாம் எம்பெருமான் இருத்தான் ஏன்னா கண்ணன் கல்வம் அப்படிங்கிறபடினால அதையெல்லாமும் சேர்த்து சொல்லணும் என்பதாக ஒரு அர்த்தம் தெரியுது இப்போ இதனுடைய தாற்பயம் என்ன பார்க்கலாம் ஆக இந்த பாசுரத்தினாலே இந்த இந்த திருவாமீனாலே ஆழ்வார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா எம்பெருமானவன் அவனை அனுபவிப்பதற்கான சித்தின்முக சமயத்தையான் கியாபையா மாச கிருஷ்ணம் எம்பெருமான் தன்னை பெறுவதற்கான சமயம் அந்த சமயத்தையும் எம்பெருமான் கற்பித்து கொடுக்கிறான் நமக்காக அவனே அந்த சமயத்தையும் அவனை ஏற்படுத்தி கொடுக்கிறான்
அந்த சமயத்தோடு கூட அவனை நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற சாரத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிற கவ்ய கோச்சரத்ததாகங்கிற அந்த இதனுடைய அர்த்தமும் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசியன் திருவடிகளின் சரணம்.